Abi, yama, abi, cindi, yama, ara, ange, ayo, da, ami. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய இறுதி தருவாயை நாங்கள் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். ஓரிரு தினங்களில் பெருநாளுடைய தினத்தையும் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெருநாளுடைய தினத்தை நாங்கள் திறந்த வழியில் தொழுவதற்கு ஒரு அனுமதி கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகத்தில் மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெருநாளுடைய தினத்தை நாங்கள் கட்டாயம் தொழ வேண்டுமா? ஏனென்று சொன்னால் திறந்த வழியில் மக்கள் ஒன்று கூடி தொழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதால், அதாவது மக்கள் நாங்கள் வீட்டில் எவ்வாறு இந்த பெருநாள் தொழுகையை தொழுது கொள்ள முடியும் என்பது சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தினால் மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கும். நல்லது. சகோதரர் அப்துல்லா ஜலீல் அவர்கள் அழகான ஒரு கேள்வியை மக்கள் சார்பாக கேட்டிருக்கிறாங்க. இந்த பெருநாள் தொழுகையை கண்டிப்பாக தொழ வேண்டும் என்கிற ஆவலும் எதிர்பார்ப்பும் எல்லா மக்களுக்கும் இருக்குது. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது இந்த பெருநாள் தொழுகை. இது வந்து ஒரு ஃபர்லான நமக்கு கடமையான ஒரு விஷயமாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே தொழ வேண்டிய ஒரு கடமையான ஒரு விஷயமாகத்தான் இது இருக்குது. இந்த பெருநாள் தொழுகையை எப்படி தொழணும் அப்படிங்கிறத ஹதீஸ்களின் அடிப்படையில் பார்த்தால், நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திறந்த வெளியில் தான் இந்த பெருநாள் தொழுகையை நமக்கு என்ன செய்கிறாங்க, தொழணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலை நமக்கு காட்டுறாங்க. ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள், இந்த இரண்டு பெருநாள் தொழுகைகளும் ஒரு திறந்த வெளியில் நமக்கு தொழுகிறதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறாங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த பெருநாள் தொழுகை பள்ளி வாசலுக்குள்ளேயோ வீட்டிலேயோ தொழுகிறதுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் நாங்கள் காண முடியாது. இதை நாங்கள் பல வருடங்களாக நிலைநிறுத்தி வந்துக்கிட்டே இருக்கிறோம். பல ஊர்களில் குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய மக்கள் இந்த பெருநாள் தொழுகையை வந்து திறந்த வெளியில் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. பனி படரக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் கூட அந்த பனி மேடையில் கூட நின்றுக்கிட்டு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்கள் வந்து இந்த பெருநாள் தொழுகையை திறந்த வெளியில் தொழுதுட்டு இருக்கிறத நம்ம கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்மெல்லாம் ஒன்று சேர முடியாது, கிரவுண்டில் ஒன்று சேர முடியாது. அப்போ இந்த பெருநாள் தொழுகையை தொழாமல் விடுறதா அல்லது தொடர்ந்து தொழுகிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் மக்களிடத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக இதை நாங்கள் தொழாமல் விடக்கூடாது, இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தொழுதே ஆகணும். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் எல்லாரும் ஒன்று கூட முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு நிர்பந்தம். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா, ஒரு மனிதனுடைய சக்திக்கு மீறி எல்லாம் சோதிக்கிறது இல்லை. வாய்ப்பு இருக்கும்போது நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தொழணும், இல்லை முடியல, எல்லாரும் ஒன்று சேர முடியலை. அப்போ இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று சேர்ந்து என்ன செய்வாங்க, தொழுவாங்க. சும்மா உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு நாட்டில் மூணு பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, மூணு பேர் தான் இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. அப்போ மூணு பேர் தான் இஸ்லாத்துக்கு இருந்தால் அவங்க ஜமா தொழக்கூடாதா, பெருநாள் தொழ தொழக்கூடாதா? தொழணும். அந்த மூணு பேரும் கிரவுண்டுக்கு போவாங்க, அந்த மூணு பேரும் என்ன செய்வாங்க, சேர்ந்து தொழுவாங்க. இது நமக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ மூணு பேரோ அதை விட அதிகமாகவோ, இந்த லாக்டவுனில் நாங்கள் ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சில ஃபேமிலிகள் வந்து 10 பேர் 15 பேர் கொண்டதிருக்கும், ஒரே காணிக்குள்ள பல வீடுகள் இருக்கும். அவங்கெல்லாம் தாய் பிள்ளைகளாக சகோதரங்களாக ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கடந்த இரவுகளில் வந்து தராவி தொழுகையை கூட வீட்டில் எல்லாருமா ஒன்று சேர்ந்து நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தராவி தொழுகைக்கு எத்தனை பேர் நீங்கள் கூடினீங்க, எத்தனை ஃபேமிலிஸ் நீங்கள் சேர்ந்தீங்களோ, அந்த உறவுகள், பாப்பா மகன், தாத்தா தங்கச்சி, அவங்க பிள்ளைகள், இப்படி எல்லாருமா நாம் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக நம்ம இந்த பெருநாள் தொழுகையை நம்ம என்ன செய்யலாம், தொழலாம். அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அறையில் தொழாமல், முடியுமானவரை நம்ம வந்து ஒரு திறந்த வழி, வீட்டில் ஒரு முற்றம் இருக்கும், வாசல் இருக்கும், அதுவும் இல்லாட்டி மொட்டை மாடி இருக்கும், இப்படியாக நாம் ஒரு திறந்த வெளியில் நம்ம தொழுகிறதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதை தொழுதே ஆகணும். நல்லது உஸ்தாத். அதே தொடரில் இந்த பெருநாள் தொழுகையை எவ்வாறு தொழுவது, மக்கள் எப்படி வீட்டில் தொழுவது என்பதை தெளிவுபடுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது இன்னைக்கு தொழுகைன்னு சொன்னாலே மக்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் அதை ஞாபகப்படுத்த வேண்டி இருக்குது. நம்ம மனுஷனுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. 1000 பல தடவை வந்து ஜனாசா தொழிற்போம். ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் வந்து இமாம் வந்து ஜனாசா தொழு 4 தக்பீரை கொண்டது, முதலாவது தக்பீரில் இப்படி இப்படி என்று சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த ஒரு பலகீனம் நம்மகிட்டருந்து நீங்கணும். இந்த பெருநாள் கொத்துபாவை வந்து இப்போ 2 வருடங்களாக, கடந்த 2 வருடங்களாக நாங்கள் வீட்டில் குடும்பம் சேர்ந்து தொழுதிருக்கிறோம். ஓரளவுக்கு மக்களுக்கு அதனுடைய தெளிவு இருக்கும்.
இருக்கும். இருந்து நீங்கள் கேட்டதுனால இந்த பெருநாள் தொழுகை எப்படி நாங்கள் தொழுகிறது அப்படிங்கிற சில விஷயங்களை நாங்கள் இன்னைக்கு பார்ப்போம். முதலாவதாக இந்த பெருநாள் தொழுகையை வந்து தொழுகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு எந்த ஒரு சுன்னத்தும் நாங்கள் தொழக்கூடாது. ஏன்னா நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சுபஹுடைய தொழுகைக்கு பிறகு இந்த பெருநாள் தொழுகைக்கும் இடையில் எந்த ஒரு சுன்னத்து தொழுகையும் இல்லை. குறிப்பாக சுபஹுக்கு பிந்தின சுன்னத் இல்லையா, அது தொழமாட்டோம் நம்ம. அடுத்தது சூரியன் உதயமாகும் வரைக்கும் நமக்கு எந்த தொழுகையும் இல்லை. சூரியன் உதயமாகி கொஞ்ச நேரத்தில் தான் இந்த பெருநாள் தொழுகை தொழ போகிறோம். எனவே நாங்கள் இந்த பெருநாள் தொழுகைக்கு இடையில் சுபஹுக்கு அடுத்து வந்து எந்த தொழுகை நாங்கள் என்ன செய்கிறதில்லை, தொழுகிறது இல்லை. நீங்க கேட்டதுனால ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் இதோட சேர்த்து ஞாபகப்படுத்துறேன். இந்த ஃபித்ரா, ஜகாத்துல் ஃபித்ரா இருக்குது இல்லையா, அதை கொடுக்காதவங்க கண்டிப்பாக கொடுத்துடணும். இந்த பெருநாள் தொழுகை தொழுகிறதுக்கு முன்னாடி ஜகாத்துல் ஃபித்ராவை நம்ம கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பெருநாள் தொழுகைக்காக நம்ம தயாராகுவோம். சுபகு தொழுகத்தில் இருந்து நம்ம இந்த பெருநாள் தொழுகை தொழும் வரைக்கும் நாங்கள் தக்பீர்களை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் மீது புகழ் பாடி அல்லாவை பெருமைப்படுத்தக்கூடிய இந்த தக்பீரை நாங்கள் எல்லாருமே சேர்த்து சொல்லிக்கிட்டு இருப்போம். ஒரு திறந்த வெளியில் ஒரு முற்றத்தில் ஒரு விரிப்பை விரித்து எல்லாருமா உட்கார்ந்து நாங்கள் அந்த தக்பீர்களை சொல்லிக்கிட்டு இருப்போம். பெண்கள் சஃபில் பின்பகுதியில் நிற்பாங்க, ஆண்கள் வந்து முன்பகுதியில் நிற்பாங்க. அதுக்கு பிறகு இந்த பெருநாள் தொழுகை அந்த நேரம் வந்ததுக்கப்புறம், இந்த சூரியன் உதித்து கொஞ்ச நேரம் ஆனதுக்கு பிறகு, சாதாரணமாக சொல்கிறாங்க இமாம்கள் சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவு உயர்ந்ததுக்கப்புறம் அப்படிங்கிறாங்க. நம்முடைய ஸ்ரீலங்காவினுடைய கணக்குப்படி சாதாரணமாக ஒரு 7 மணி அந்த பெருநாள் தொழுகை வந்து ஆரம்பிக்கலாம். 6:30, 7 மணிக்கெல்லாம் நம்ம ஆரம்பிச்சிடலாம். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து தொழுகை தான் ஆரம்பிக்கப்படும். ஏன்னா ஒரு சில ஊர்களில் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஹொத்துபா ஓதிட்டு அதுக்கு பிறகு தொழுகை நடத்துவாங்க. அதுக்கு மிம்பர் வைப்பாங்க. ஒரு மிம்பரும் கிடையாது, ஜும்மா தொழுகைக்கு தான் மிம்பர். இதுக்கு மிம்பரெல்லாம் இல்லை, முதல்ல வந்து தொழுகை நடத்துறது. அந்த தொழுகை நடத்துறதுக்கு உரியவர் வந்து முன்னாடி நின்று என்ன செய்வார், சஃபுகளை சீர் செய்வார். முன் சஃபில் வந்து ஆண்கள் நிற்பாங்க, பின் சஃபில் பெண்கள் நிற்பாங்க. நம்ம மகரமானவர்களாக இருந்தாலும், அண்ணன் தங்கச்சி தாத்தா மகன் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தாலும், ஆண்கள் முன் சஃபில் நிற்பாங்க, பெண்கள் பின் சஃபில் நிற்பாங்க. தொழுகை ஆரம்பிக்கப்படும். அந்த தொழுகை ஆரம்பம் வந்து தக்பீர் கட்டுறோம் இல்லையா, அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் 7 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு அந்த ஆரம்ப தக்பீரை கழித்து மீதி 7 தடவை நம்ம அல்லாஹு அக்பர் சொல்லணும். இப்போ நம்ம அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீரை கட்டிட்டோம்னு சொன்னால், திரும்ப அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லணும். அந்த ஒவ்வொரு அல்லாஹு அக்பருக்கு இடையில மமூம்கள் பின்னால் நிற்கிறவங்களும் அல்லாஹு அக்பர் சொல்கிறதுக்கு ஒரு இடம் வைக்கிறோம் நம்ம, அவங்களும் அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க. இந்த தக்பீருக்கு திரும்ப ஒவ்வொரு தடவையும் கையை எடுத்து தூக்கி திரும்ப கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஹதீதுகளில் இல்லை. ஏன்னா கப்பர என்றால் அல்லாஹு அக்பர் சொன்னான் அப்படின்ற அர்த்தமும் இருக்குது, கையை எடுத்து கட்டினான் என்ற அர்த்தமும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல கப்பரான்னு வருது, அது அல்லாஹு அக்பர் சொன்னான் அப்படிங்கிற விளக்கத்தை தான் ஹதீஸ்கலை அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ தக்பீரை கட்டின உடனே அல்லாஹு அக்பர் அதுக்கு உண்டு. அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 7 தடவை இமாம் வந்து அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு இருப்பார். இந்த எண்ணிக்கை இப்போ புதுசாக வீட்டில் தொழுகிறதானே, இப்போ முதல் தடவை இப்போ தான் பெருநாள் ஹுத்பா தொழுவிக்கக்கூடிய சில சகோதரர்களும் இருப்பாங்க, இந்த எண்ணிக்கை முன்பின் ஆகலாம், அது ஒன்றும் குற்றம் இல்லை. அதுக்கெல்லாம் சஜதா சஹ தேவையில்லை, ஒரு தக்பீரே போதுமானது. 7 தடவை நம்ம தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணிக்கை கொஞ்சம் முன்பின்னா 6 தடவை ஆகிடுச்சு, 5 தடவை ஆகிடுச்சு, கொஞ்சம் கூடிட்டு அப்படின்னா அதில் எந்த குற்றமும் இல்லை. அதாவது அதுக்கு மறதிக்குரிய சுஜூது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 7 தக்பீர் சொன்னதுக்கப்புறம் அவர் அவுது பிஸ்மி சொல்லி, பிஸ்மில்ல சத்தமாக சொல்கிறது இல்லை, மனசுக்குள்ளே சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஆரம்பித்து சூரத்துல் ஃபாத்தியாவை அவர் என்ன செய்வார், ஓதுவார். சூரத்துல் ஃபாத்தியா ஓதினத்துக்கு பிறகு சூரத்துல் அலா சப்பிஹிஸ்மி ரப்பிக்கல் அலான்னு அந்த அத்தியாயம் இருக்குது இல்லையா, அதை ஓதுவாங்க. சம்டைம் தொழுவிக்கக்கூடியவர்களுக்கு அது பாடம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு மனநம் இருக்கக்கூடிய ஒரு சூறாவை ஓதுவார். அது என்ன சரி, அவருக்கு என்ன சூறா பாடம் இருக்குதோ அந்த சூறாவை வந்து என்ன செய்வார், அவர் ஓதுவார். அவருக்கு மனநம் இருக்கக்கூடிய ஒரு சிறிய சூறாவோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு சூறாவோ அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வார், அவர் ஓதுவார். ஓதிட்டு வளமையாக நம்ம ருக்கு செய்கிற மாதிரி ருக்கு செஞ்சு இஃதித்தால் சமியல்லாஹு லிமன் ஹமீதா வந்து சுஜூது செஞ்சு 2 இருப்பு இருந்து ரொம்ப 2வது சுஜூது செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீருக்கு வருவார் இல்லையா. அப்படி அல்லாஹு அக்பர் என்று அவர் நிலைக்கு வந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினத்துக்கு பிறகு உடனே சூரத்துல் ஃபாத்தியா ஓதக்கூடாது, அப்படியே வந்து கொஞ்சம் மௌனமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் 5 தடவை திரும்ப அல்லாஹு அக்பர் சொல்லுவார்.
நல்லா நினைப்பு வச்சுக்கணும். முதல் தக்பீரில் 7 தடவையும் ரெண்டாவது தக்பீரில் 5 தடவையும் வந்து அல்லாஹு அக்பர் சொல்லுவார். அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லுவார். அந்த தக்பீர் சொன்னதுக்கு அப்புறமா சூரத்துல் ஃபாத்தியா ஓதி அதுக்கப்புறமா பாடமுள்ளவங்க சூரா அல் காஷியா இருக்குது இல்லையா, அந்த சூரா அல் காஷியாவை வந்து ஓதுவார். அது மனநம் இல்லையா, தெரிஞ்ச ஒரு சூறாவை வந்து அவர் என்ன செய்வார், அவருக்கு தெரிஞ்ச ஒரு சூறாவை ஓதுவார். ஓதினத்துக்கு அப்புறம் திரும்ப பழையபடி அதே மாதிரி ருக்கு சுஜூது ஏத்திதால் தஹியாத்து ஓதி சலாம் கொடுத்துருவாங்க. இதோட பெருநாள் தொழுகை முடிஞ்சு போச்சு. அதே தொடரில் உஸ்தாத் வந்து இமாமத் செய்தவர் வந்து ஹொத்துபா ஓதுமா, பெருநாள் ஹொத்துபா என்று சொல்லக்கூடிய தொழுகை, அந்த ஹொத்துபாவை மக்கள் எல்லாம் திறந்த வழியில் ஒரு பொதுமக்கள் இருக்கின்ற நேரத்தில் இமாம் வந்து தொழுவிக்கக்கூடிய இமாம் வந்து அந்த ஹொத்துபா செய்வார். வீட்டில் தொழுகின்ற போது இந்த ஹொத்துபா என்று சொல்லக்கூடிய விஷயம் கட்டாயமானதா, மக்களுக்கு உபதேசம் செய்வது கட்டாயமானதா? கண்டிப்பா கண்டிப்பா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹொத்துபா பிரசங்கம் செய்திருக்கிறாங்க. இப்போ ஹொத்துபா பிரசங்கம் செய்கிறது அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குமே திக் திக் நிலைமை ஆகுது. நம்ம என்ன செய்கிறது, நம்ம வந்து தொழுவிக்கிறதே பெரிய ஒரு விஷயம், இதுக்குள்ளே ஹொத்துபா வர செய்யணுமா அப்படின்னு நமக்குள்ளே வந்து ஒரு பயம் பீதி இருக்கும். இல்லை விஷயத்தை நம்ம புரிஞ்சவங்களும் இந்த COVID-19 வந்தது கூட நம்ம எல்லாரும் மார்க்கத்தை செய்யக்கூடிய ஒரு இமாம்களாக மாறுறது கூட ஒரு பயிற்சியாக கூட இருக்கலாம் பாருங்கள். கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. இந்த COVID-19 வாரத்துக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு மையத்தை விழுந்துட்டு வைங்களேன், அந்த மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு லப்ப வரணும், மோதின் வரணும், அசரத்து வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த ஜாமத்தில் போய் கதவை தட்டி அசரத்து வாங்க அப்படின்ட்டு அந்த கபன் கிழிக்கிறதுக்கு என்னமோ அவர் பெரிய ஒரு டிகிரி முடித்தவர் மாதிரி அவர் கிழிச்சா தான் கிழியுமா, அப்படியே உட்கார்ந்து அந்த சீலியை போட்டு அவர் மூலம் அளந்து கிழிச்சு அதை பாயில் வச்சு சுற்றி அவர் வந்து எல்லாம் ஓகே பண்ணி தண்ணி இது சரியா இப்படி சரியா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பெரிய பந்தாக காட்டிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் காசுக்காக எல்லாம் முடித்து மையத்துட்லேயே காசு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. அசரத்து வந்தால் தான் மையத்தை அடக்கிறது. அந்த மையத்தை கொண்டு போகும்போது சலவாத்துக்கள் அது வேற என்ன, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் என்று ஒரு சலவாத், ஒரு சில இடத்துல மௌலுது இன்னும் குலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி ஒரு சிலர் முன்னாடி ஒரு சவுண்டு கொடுக்க, பின்னால் உள்ளவர்கள் அஷஹது அல்லா இலா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று பின்னால் மறா முன்னால் இன்னொருத்தர் இப்படியெல்லாம் பெரிய அந்த மௌலுதுகள் ஓதி சலவாத்துக்கள் சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போன ஒரு காலம் போய் இந்த COVID-19 வந்துச்சு. மௌலவி எல்லாம் தேவையில்லை, அசரத்து தேவையில்லை, உம்மா மௌத்தா மகள் வந்து குளிப்பாட்டுற கவனை சுற்றுற ஃபோன் பண்ணி கேட்குறா என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி கழுவணும் எத்தனை தண்ணி கழுவணும்னு கேட்குறா சுற்றியாச்சு. மௌலவிமார் வரக்கூடாது, யாருமே சத்தம் போடக்கூடாது, தெரிஞ்சால் பிடிச்செல்லாம் மையத்தை பற்ற வச்சு போட்டுருவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மவுத்து உடனே அடக்கியாச்சு. முன்னெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்து உரியவர் வந்து மையத்தை பார்க்கும் வரைக்கும் மையத்தை 2 நாள் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறாலும் தெரியாது, மவுத்தான் அடக்கியாச்சான் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த சலவாத்து சொல்லலை, சத்தம் போட்டுக்கிட்டு போகலை, அசரத்து பித்தாத்தெல்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சு, அசரத்து வரலை, அசரத்து வந்து கபம் கழிக்கலை, பிள்ளைகளால் செய்ய முடியுமங்கிறது இந்த கொரோனா வந்து காட்டிச்சு. மையத்தை வந்து நீங்களே குளிப்பாட்டலாம், நீங்களே கபனிடலாம், நீங்களே அடக்கஞ்செல்லாம் இருக்கு, மௌலவி தேவையே இல்லை அப்படின்னு காட்டிச்சா இல்லையா. அப்போ நம்ம அந்த கொரோனாவால் நடந்த பயன் என்னன்னு சொன்னால், மார்க்க சடங்குகளை சம்பிரதாயங்களை பொதுமக்களே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இது தந்திருக்குது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது மாதிரி தான் இந்த பெருநாள் ஹொத்துபா அப்படிங்கிறது. இது ஒன்றும் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் தொழுது சலாம் கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே எழும்பி மக்கள் பக்கம் அப்படி திரும்பி நில்லை, அப்படியே திரும்பி நின்று நாம் மக்கள் மத்தியில் வந்து நின்றுக்கிட்டு முதல்ல அல்லாஹ்வை புகழணும். இப்போ அல்லாஹ்வை புகழ்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அது போதுமானது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லணும். அதுக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் போதுமா, அல்ல பாடமாக இருந்தால் அத்தஹியாத்துக்கு பிறகு வரக்கூடிய சலவாத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஒழுங்கிட்ட. அந்த சலவாத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் பயானை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். என்ன பயான் பண்ணுறது, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி அதுக்கு கருத்து சொல்லலாம், அல்லது நீங்கள் ஒரு சும்மா ஒரு உபதேசம் பண்ணுங்கள், ஒரு உங்களுக்கு பாடமான ஒரு ஹதீஸை சொல்லுங்கள். உதாரணமாக ஒரு சின்ன ஒரு ஹதீஸ், ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம் யார் என்றால், சும்மா நான் கேட்டுக்கு நிற்க இதையே பயானம் பண்ணிடலாம்.
அதாவது உண்மையான ஒரு முஸ்லீம் யாரென்றால் தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய கையினாலும் அடுத்தவனுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதவன் தான் உண்மையான ஒரு முஸ்லீம் அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நீங்கள் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்கணும். நம்முடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நம்ம கொடுக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு நாம் உதவி செய்வோம். இந்த பெருநாள் தினத்தில் நாம் அதிகம் அதிகம் தர்மம் செய்வோம். அல்லாஹ் எம் அனைவருடைய அமல்களையும் புரிந்து கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது சொன்னாலே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, ஹொத்துபா உபதேசம் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை, அதை செலுத்தி எழும்பிட்டு போங்க, அவ்வளோ விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த தக்பீர் சொல்லிக்கிட்டே இருந்து தொழுக ஆரம்பிக்கும் வரைக்கும் தக்பீர் சஹாபாக்கள் சொல்லுவாங்க. தொழுக ஆரம்பித்ததோடு அந்த தக்பீரை நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் தொழுக நடக்குது. தொழுக முடிஞ்சது பிறகு இமாம் வந்து எழும்பி நின்று மக்கள் மத்தியில் ஒரு உபதேசம் பண்ணுவார். உபதேசம் பண்ணினதுக்கு பிறகு நம்ம கலைஞ்சி செல்கிறது தான். அப்போ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சு பேர், அதில் ஒரு ஆம்பளை அவர் இமாமத்து செய்வார், மற்றவங்க அப்படியே தொழுது முடிச்சா சரி, நம்ம பெருநாள் கொண்டாடியாச்சு, பெருநாள் தொழுக நம்ம வீட்டில் தொழுதாச்சு. எனவே இந்த முறையை நீங்கள் பின்பற்றினீங்கன்னு சொன்னால், நாம் அல்லாஹ் நமக்கு தந்த இந்த சலுகையை, அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தில் நமக்கு தரப்பட்ட அந்த பெருநாள் தொழுகையை நம்ம விட வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக நம்ம தொழுதுட்டே போகலாம். நல்லது உஸ்தாத். அடுத்ததாக ஒரு கேள்வி இருக்கேன்னு சொன்னால், இந்த பெருநாளுடைய தொழுகையை இமாமத் செய்வது யார்? ஏனென்று சொன்னால் மக்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஆலிம்கள் இருக்க மாட்டார்கள். குர்ஆனை ஓதியவர்கள், மார்க்கத்தை படித்த எல்லோரும் இருக்க மாட்டார்கள். இந்த வரிசையில் அந்த வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை பெரியவர்களுக்கு இமாமத் செய்யலாமா? இந்த பெருநாள் தொழுகையை முன்னுக்கு நின்று நிர்வாகம் செய்து அதை நடத்துபவர், தொழுவிக்கக்கூடிய இமாமாக யார் செயற்படுவார்? நல்லவர்கள், இமாமத்து செய்வதற்கு தகுதியானவர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் பேச வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக இமாமத்து செய்வதற்கு தகுதி உள்ளவர்கள் யாருங்கும்போது, குர்ஆனோடு யாருக்கு தொடர்பு அதிகமாக இருக்குதோ அவர் தான் வந்து இமாமத்து செய்வார். என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத்து செய்வது சம்பந்தமாக சொல்லும்போது, யாருக்கு குர்ஆன் அதிகமாக தெரியுமோ அவர் தான் வந்து தொழுகை நடத்துவார். சின்ன குழந்தையாக கூட இருக்கலாம். ஒரு சின்ன 7 வயசு ஒரு சஹாபி கூட ஒரு படைக்கு அமீராக அனுப்பப்படுறாரு. அப்போ குர்ஆன் அதிகமாக ஓத தெரிஞ்சவர் தான் வந்து இமாமத்து செய்வாங்க. பத்ர் யுத்தத்தில் மரணித்து போன சஹாபாக்களை நல்லடக்கம் செய்யும்போது ஒரு சிலரை வந்து ஒரே குழியில் 2 மையத்துக்களை வைக்க வேண்டி ஏற்பட்டது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழியில் 2 ஜனாசா தூக்கி வைக்கப்பட போகுது. அப்போ கேட்குறாங்க, அந்த 2 பேரில் யாருக்கு அதிகம் குர்ஆன் தெரியும், யார் குதி அதிகமாக குர்ஆன் மன்னன மாட்டிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவரை முற்படுத்துங்கிறாங்க. கபூரில் வைக்கும் போதே அவருக்கு ஒரு முன்னுரிமை. அப்போ வீட்டில் தொழுகை நடத்துகிற நேரம், சில நேரம் வீட்டில் இருக்கக்கூடிய பேரப்பிள்ளை அல்லது கடைசி மகன் சின்னமன், அவனுக்கு கொஞ்சம் குர்ஆன் ஹிஃபுல் கூட இருக்கும், குர்ஆன் மன்னனும் கூட இருக்கும். பாப்பாவுக்கு குர்ஆன் மன்னனம் இல்லாமல் இருக்கும். இந்த சின்ன பையன் நமக்கு உபதேசம் பண்ணுறதா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இது மார்க்க விஷயம். நம்ம பெத்த பிள்ளையாக இருந்தாலும் பேரப்பிள்ளையாக இருந்தாலும் அவனை முன்னுக்காக்கணும், நீ தொழுகை நடத்துப்பா அப்படிங்க. பாப்பாவுக்கு குர்ஆன் கூட தெரிஞ்சிருக்கும், அவர் தொழுகை நடத்துவார். ஆனால் கண்டிப்பாக பெண்கள் இமாமத்து செய்ய முடியாது. எங்கேயுமே வந்து பெண்கள் இமாமத்து செய்ததாக ஹதீதுகளே கிடையாது. ஒரே ஒரு ஹதீது இருக்குது, அது வந்து லைவான ஒரு ஹதீத். அது நம்முடைய இந்த யூடியூப் சேனலில் வந்து பெண்கள் இமாமத்து செய்யலாமா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசிக்கிறோம். அதனுடைய லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம், நாங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. பெண்கள் இமாமத்து செய்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அர்ரிஜாலு கவ்வாமுன் அலா நிசா, பெண்கள் தான் ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செலுத்துவார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். எனவே பெண்கள் இமாமத்து செய்ய முடியாது, ஆண்கள் தான் இமாமத்து செய்வாங்க. அதில் வயசு கூட குறைய அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது, இருக்கிற ஆக்களுக்குள்ளே குர்ஆன் யாருக்கு அதிகமாக தெரியும்? இப்போ இருக்கிற ஒரு 3 பேரில் ஒருத்தருக்கு ஒரே ஒரு சூரா தான் தெரியும், மற்றவருக்கு ஒரு 2 சூரா தெரியும், இன்னொருத்தருக்கு ஒரு 3 சூரா தெரியும். அந்த 3 சூரா தெரிஞ்சவர் சின்ன வயசாக இருந்தாலும் அவர் இமாமத்து செய்வார். எனவே இமாமத்து செய்கிறதுக்கு தகுதி குர்ஆன் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்வோம், பார்த்துக்கொள்வோம். சரி உஸ்தாத், அதே தொடரில் வந்து என்னென்று சொன்னால், இப்போ பெண்கள் வீட்டில் தனியாக இருக்கிறார்கள், சிலர் வேலை நிமித்தமாக கணவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றிருப்பார்கள், அல்லது கணவனை இழந்த சில பெண்கள் வீட்டில் தனியாக இருப்பார்கள். இந்த நேரத்தில் வந்து யாரை வந்து இமாமத் செய்வது, யார் இமாம் செய்வதற்கு தகுதியானவர்? அந்த வீட்டில் ஒரு ஆண்மகன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் யார் அந்த வீட்டில் இமாமத் செய்ய முடியும்? நல்ல ஒரு விஷயம் அது. அதாவது இன்னைக்கு வந்து பெண்கள் தனியாக இருக்கிறாங்க, அல்லது அந்த குடும்பத்தில் தொழுகை நடத்துகிற அளவுக்கு ஆண்கள் இல்லை, மாமுத்தோ அல்லது வெளிநாடோ எப்படியோ தனியாக இருக்கிறாங்க. இவங்க விஷயத்தில் யார் இமாமத்து செய்கிறது அப்படின்றா, கண்டிப்பாக ஒருத்தருமே இல்லைங்கிறதுனால பெண்கள் இமாமத்து செய்ய முடியாது, இல்லைங்கிட்டா. ஆனால் அவங்க வந்து அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு மகரமான நெருங்கின உறவில் ஒரு தொழுகை நடத்தக்கூடிய ஒருத்தரை தன்ற வீட்டுக்கு எடுக்க வச்சோ, அல்லது பக்கத்து வீட்டில் போய் நின்று அவங்களோட ஜாயிண்ட் ஆகி அவங்களோட சேர்ந்து தொழுகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குதானே, அப்படி நம்ம யோசிக்கலாம் தானே. இன்றைக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய நெருக்கடான ஒரு லாக்டவுன் நம்முடைய நாட்டில் இல்லை.
இப்போ ஃபேமிலிகள் ரெண்டு சேர்ந்து இஃப்தார் செய்கிறாங்க, சந்திக்கிறாங்க, எல்லோரும் வந்து இன்றைக்கி அப்படி சேர்ந்துக்கிறாங்க. எனவே அப்படி ஒரு ஆண் இல்லைன்ற சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் நம்ம இது இமாமத்தை செய்ய முடியாது. நாங்கள் என்ன செய்யணும்னா, நம்மளோட தெரிஞ்ச உறவுகளை, இப்போ ஒரு வீட்டில் மூணு பிள்ளைகள் இருப்பான், மூணு மோதி இருப்பான், உங்களோட பிள்ளைகள் ஒன்றை எங்களுக்கு அனுப்பி வைங்க இமாமத்தை செய்கிறதுக்கு அப்படி என்று கேட்கலாம். அல்லது நாங்களும் உங்கள் வீட்டில் வந்து பெருநாள் தொழுது தொழுது கிடட்டான்னு கேட்கலாம். அப்படி நாம் ஒரு சமுதாய ஒற்றுமையை அந்த இடத்துல நாம் கடைப்பிடிச்சு, இப்போ நிறைய க்ரௌடுகள் சேரக்கூடாது. இப்போ இன்றைக்கி வந்து நாடு வந்து 25 பேருக்கு மேலே சேரக்கூடாதுன்றது நம்ம பள்ளிவாசலுக்கெல்லாம் கட்டளை இட்டிருக்குது. கண்டிப்பாக 25 பேர் எங்களோட கிட்டத்தட்ட 5 குடும்பம் சேர்ந்து தொழலாமே. அப்போ 2-3 குடும்பம் சேர்ந்து நாங்கள் அந்த சமூக இடைவெளியை பேணி, இந்த சுகாதார அமைச்சியினுடைய அந்த சட்ட திட்டங்களை மீறாமல் நம்ம சமூக இடைவெளிகளை பேணி நம்ம என்ன செய்யலாம், தொழலாம். அதுபோக நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய எல்லாருமே சமூக இடைவெளி வச்சுருந்தா இங்கே தொழ தேவையில்லை. வீட்டுக்குள்ளே என்ன சொல்கிறா, இந்த பைக்கில் வாப்பாவும் மகனும் ஒன்றா ஒட்டி இருந்து மொட்டை பைக்கில் வந்து பள்ளியில் வந்து தனித்தனியாக நின்று தொழுகிறாங்க. அப்போ யாருக்கு அந்த சமூக இடைவெளி என்றால், இன்னொருத்தருக்கிட்ட நெருங்காதீங்க. அவன்கிட்ட என்ன ஏற்கனவே நெருங்கி இருக்கிறவரை பிரிஞ்சு நிற்க தேவையில்லையே. நம்ம தூக்கிட்டு வைக்கிற பிள்ளைய வந்து தள்ளி வைக்க தேவையில்லையே. அப்போ வீட்டில் உமா பாப்பா மகன் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அந்த பித்தத்தை செய்ய வேணாம். சஃபில் நெருங்கி நின்று கொள்ளுங்க. இன்னொரு ஃபேமிலி வருது, அவங்க இன்னொரு சஃபா நிற்கட்டும், நம்மளோட சேர வேணாம், இன்னொரு சஃபா நிற்கட்டும். அப்படி வந்து நம்ம சமூக இடைவெளி சுகாதார அமைச்சினுடைய சட்டத்திட்டங்களையும் மீறிடாமல் மார்க்க விஷயங்களை எவ்வளோ தூரம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளோ தூரம் எடுத்து பித்தத்துக்கள் இல்லாமல் இந்த தொழுகையை நாங்கள் என்ன செய்யலாம், நடத்தி கொள்ளலாம். ஜசாக்கல்லா ஹேர் உஸ்தாத். மேலே இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சி மக்கள் மனதில் தோன்றிய கேள்விகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் அமைகிறது, ஒரு சிறந்த பிரயோசனமான சில நிகழ்ச்சியாகவும் அமைகிறது. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற இன்னும் சில நிகழ்ச்சிகளை, மக்கள் மன்றத்தில் வரக்கூடிய எழுகின்ற கேள்விகளை உங்களிடத்தில் நாங்கள் முன்வைக்கிறதுக்கு காத்திருக்கிறோம். பாரக்கல்லாஹு ஃபீக். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்தும் எங்களுடைய அப்துல் ஹமீத் ஷரஈ என்ற யூடியூப் சேனலின் ஊடாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அக்கிரிப்பற்று மெயின் வீதியில் அமைந்துள்ள ICFCG புக்ஸ் சென்டரில் இப்போது மதரசா மாணவர்களுக்கு தேவையான வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடைகள் மற்றும் அல் குர்ஆன், அத்தர், புகாரி முஸ்லிம், திருமிதி இப்னு கதீர், ரஹீக்குல் மக்தூம் மற்றும் ரியாலு சாலிஹின் கிதாபுகளையும் இதர பாட புத்தகங்களையும் மிக மலிவான விலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 0759-27-47-3, 0774-14-76.